இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. ஜனவரி மாதம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 2020 எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? மேஷம் எப்படா அந்த சனி காத்துட்ருக்கோம், நமக்கு ஏதாவது நன்மை செய்யுமா, தொழிலில் மாற்றம் வருமா, வேலையில் முன்னேற்றம் வருமா, இந்த வருடமாவது நமக்கு வந்து சிறந்த பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறத மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? ஜான்வரி மந்தில் பிளானட்டோடைய பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கோள்களும் தனுசில் இருக்குது, அதாவது மேஷம்க்கு வந்து 9வது வீடு. ராசிநாதன் செவ்வாய் அந்த மாதம் முழுக்க 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு போராட்டமான ஒரு இடம் இருந்தாலும் மற்ற எல்லா கோள்களும் உங்களுக்கு 9லேருந்து 10 வந்து 1/1 மூவ் ஆகும். இப்போ நீங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். சுக்கரன் 9ஆம் தேதி ஜனவரி மாதம் உங்களுக்கு தனாதிபதி, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட பொருளாதாரம், ஃபேமிலி, உங்களோட திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக வரக்கூடிய கெயின் இல்லை சப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ஆம் தேதி ஜனவரி மாதத்துலேருந்து சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, சுக்கரன் எங்கேருந்து எங்கே மாறுறார்? மகரம்லேருந்து கும்பம். மகரம்ங்கிறதே உங்களுக்கு 10, கும்பம்ங்கிறது 11. ஸோ பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின், உங்களுடைய வாழ்க்கை துணை மூலயமா ஒரு ஆதரவு அல்லது லாபம் அல்லது ஒரு வழிகாட்டுதல், இது வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய முதல் பலன் ஜனவரி மாதம் மேஷராசிக்கு. அடுத்தது 13ஆம் தேதி புதன் இடம் மாறுறார். புதன் வந்து மேஷத்துக்கு வந்து ஒரு யோகமான கோள் இல்லைனாலும் கூட இந்த 13ஆம் தேதி புதன் இடம் மாறுறது என்ன நன்மையை செய்யும்? 10இல் புதன் வந்தால் பல தொழில் புரிகிற ஒரு யோகம் வரும். இன்னொன்று, புதன் எப்பவுமே 10th வந்ததுன்னா, அதாவது 10வது வீட்டில் புதன் வந்தால் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, சாஃப்ட்வேரில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது 2வது பலன். புதன் 10இல் வந்தால் 13th ஜனவரியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு, இல்லை நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணோம், படிக்கணும், அது கிளிக் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பண்ணலாமானா பண்ணலாம். 13 ஜனவரி உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்குது. அடுத்தது சூரியன் இமிடியேட்டாக, நம்ம தை மாதம் வர்றதுனால சூரியன் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் சூரியனுடைய இடமாற்றம். அப்போது மகரமில் சூரியன் வரும்பொழுது உங்களுக்கு பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்தை அடையும் பொழுது இதுவும் உங்களுக்கு தொழில் ரீதியான பதவி முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள், பதவி உயர்வு, கேட்கும் பலன், கேட்கும் இடம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. குறிப்பாக அரசியலில் உள்ளவங்களுக்கு அதிகமான ஒரு பலன் உண்டு மேஷராசியை பொறுத்த வரைக்கும். முக்கியமான ஒரு கோல், ரொம்ப காலமாக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, முக்கியமான ஒரு பிளானட் 2020 சனி கிரகம், சனி பெயர்ச்சி 24 ஜனவரியில் சனி பெயர்ச்சி நடக்குது. ஸோ 24th ஜனவரியில் இந்த சனி இடம் மாறின உடனே 10ஆம் இடத்தில் சனி சென்றால், 10ஆம் இடத்துல வந்து மேஷத்துக்கு சனி போகிறது நல்லது, மேஷ லக்னமாக இருந்தாலும் இது பொருத்தம். மேஷத்துக்கு சனி செல்லும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து 30 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அந்த மகரத்துக்கு வந்து சனி வரும். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனியுடைய அந்த ராசியை வந்து சனி தொடும் பொழுது மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும். இப்போ உங்கள் பிறவி ஜாதகம்லையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா? இந்த சனியுடைய மாற்றம், உங்களுடைய பிறவி ஜாதகங்களில் சனியுடைய யோகம், என்ன திசா புத்தி, இதை பொறுத்து இந்த மாற்றங்களை இண்டிகேட் பண்ணும் lifehoroscope.in. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க, அதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க lifehoroscope.in போங்க, உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி, புதன், சூரியன், சுக்கரன் கிட்டத்தட்ட 4 இம்பார்ட்டண்ட் பிளானட்ஸ், மெயினான மேஜரான பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டிரான்சிட் நடக்கும்போது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எந்த வயதினராக இருந்தாலும் மாற்றத்தை கொடுக்கும். இப்போ குரு பலம்னு ஒன்று வேணும். குரு பலம்னா என்ன? இதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லா கிரகமும் மாறி இருக்கானா, குரு நல்ல இடத்துல இல்லைன்னா சுபத்தை பண்ண விட மாட்டார். குரு தான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து நல்ல விஷயத்தை நடக்க விடுறதுக்கு ஒரு பலர். இப்போ ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சொந்த வீடு விருச்சிகம்ல. அப்போது இரட்டைப்படை ராசிகளில் வந்து 1 & 8 அப்படின்னு வரும்பொழுது அந்த செவ்வாய் 8க்குரிய நல்ல பலனையும் தருவார், மற்ற கோள்கள் நல்லா இருக்கிறதுனால. இப்போ நம்ம குரு எங்கே இருக்கார் பார்த்தா 9ல குரு, அதாவது 9இல் குரு, 9இல் குரு லக்கு, மேரேஜாக இருக்கட்டும், ஜாப், கரியர், பிஸ்னஸ்,
ஏதோ இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரான ஒரு ஹவுஸ். அடுத்தது சனி பத்து, பத்தில் சனி வர்றது வந்து கரியர் வயசு உள்ள எல்லா ஒரு பாசிட்டிவ் ரூட்ஸையும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. சூரியன் பத்தாம் இடம், பதவி அதிகாரம் உயர்வு. புதன் பத்து, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. சுக்கரன் பதினொன்று, இன்னும் சொல்லப்போனால் சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்று இந்த மாதத்தில் 9th of January. இந்த சுக்கரன் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், தன விருத்தி, தன வரவு. அப்போது நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கே உங்கள் மைண்ட் செட் பிளான் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் எப்படியாவது பிஸ்னஸ் நல்லா பண்ணிடணும், இல்லை ஜாப் நல்லா சூப்பரான ஒரு ஜாப் எடுத்துடணும், ட்ராவல் பண்ணுற எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் த்ரூ ஆகணும், கவர்மெண்ட்டில் உள்ள நம்மளுக்கு வந்து அதிகார பதவிகள் வரணும், இதெல்லாம் எண்ணங்களில் பதியும், அது ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு குட் டைம் ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 2020 January onwards. ஒரே ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கலாம், சனி பத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மூத்தவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. மற்றபடிக்கு நிறைய மாற்றங்கள், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது நன்மையிலேயே போய் முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒருவேளை வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா, அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகரங்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து lifehoroscope.in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்கள். அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் lifehoroscope.in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணணும். ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோடய கரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் என்னோடய ரெண்டு நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக